என்ன மாமா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? கரண்ட் பில் எல்லாம் கட்ட தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. போன சீக்கிரம் தெரியல, வந்த சீக்கிரம் தெரியல. கரண்ட் பில் கட்டிட்டீங்களா? ஏதோ காட்டுங்க பாப்போம். பில் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இல்லம்மா, நான் அப்பா இது கரண்ட் பில் கட்டலம்மா. பணம் தொலைஞ்சு போச்சுமா, நான் என்ன பண்ணுறேன்னே தெரியலம்மா. நீ என்ன சொல்லுவேன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கம்மா. என்னது, பணம் காணாம போச்சா? எப்படி காணாம போச்சு, இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? நான் வந்து ரொம்ப தப்பு, இந்த பையில எல்லாம் கரெக்டா இருக்கு, காடெல்லாம் இருக்கு, ஆனா பணம் பையில தான் வச்சிருந்தேன். ஆனா வந்து அது எப்படி காணாம போச்சுன்னே தெரியலம்மா. நம்ம மயக்கமா இருந்ததுமா அப்ப. சொல்லையா 3000 ரூபாய் மாமா, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த பணத்தோட அருமை. பணத்தை தொலைச்சதும் இல்லாம வந்து ஜம்முன்னு சோஃபால உட்காந்துட்டு இருக்கீங்க. கேட்டாக்க பொறுப்பு இல்லாம பதில் சொல்றீங்க, தொலைஞ்சு போச்சுன்னு ஈஸியா. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. எல்லாம் என் தலை எழுத்து எல்லாம் கட்டிட்டு நான் தண்ணி எடுத்துடுவா, ஜில்லுன்னு தண்ணி எடுத்துடுவா. அப்பாவுக்கு ஏதோ மாதிரி இருக்கு. அப்பா என்னாச்சுப்பா, ஃபேன் கூட போடாமல் இருக்கீங்க? நான் வந்து தான் ஃபேன் போட்டு விட்டேன். என்னதான் கரண்ட்டு பில்லு கட்ட போனேன். போன இடத்துல நிறைய கூட்டம் இருந்தது, வெயில் வேற, கியூவில் நின்றுக்கிட்டே இருந்தேன்ப்பா. பையில் தான் வந்து பணத்தை வச்சுருந்தேன். அப்புறம் வந்து கியூவில் நிற்கிறப்ப எனக்கு கொஞ்சம் அப்படியே மயக்கம் வர்ற மாதிரி இருந்தது. நான் அப்படியே தடுமாறி விழப்போனேன்ப்பா. அதில் வந்து 4-5 பேர் சேர்ந்து என்னை வந்து கீழே விழாமல் பிடிச்சிட்டு போய் பக்கத்தில் ஒரு பெஞ்ச் இருந்ததுப்பா, அதில் உட்கார வச்சாங்க. அதுதான் தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே மயக்கத்தோடு இருந்தேன். அப்புறமா லேசாக மயக்கம் தெரிஞ்சு கண்ணை முழிச்சு பார்த்தேன். எனக்கு அப்படியே வந்து வேர்த்து விட்டுச்சு. சரி போய் இளநி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனேன்ப்பா. இளநியை போய் சாப்பிட்டுட்டு காசை கொடுக்கலான்னு சொல்லி பையில் கையை விட்டேன்ப்பா. காசை காணோம். சரி இந்த பையில தான் வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பையிலையும் பார்த்தா எது ஒரே கார்டு மட்டும்தான்ப்பா இருக்கு. நம்ம இபி கார்டு மட்டும்தான்ப்பா இருக்கு. நான் என்ன செய்யறதுன்னே தெரியலப்பா. இளநீ குடிச்சவன்ட்ட கூட கேவலப்பட்டுக்கிட்டு நான் மெதுவாக மெல்ல நடந்தே வந்துட்டேன்ப்பா. இதுதான்ப்பா தெரியும். ஆனால் என் பையை என்னுடைய பையெல்லாம் பார்த்தேன்ப்பா. 3000 ரூபா பணம் போன வழியே தெரியலப்பா. நான் என்ன செய்யறதுன்னே தெரில. மருமக வேற என்னை வந்து கோச்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் வேற நான் இருந்தேன்ப்பா. எனக்கு அசுவாசப்படுத்திக்கிறதுக்கு கூட நேரம் இல்லைப்பா. அதனால் ரொம்ப கலங்கி போயிட்டேன்ப்பா நான். ஆனால் நீ என் மருமகளெல்லாம் நீ திட்டாதப்பா. அவளுடைய ஆதங்கத்துக்கும் அர்த்தம் இருக்குப்பா. அவள் வந்து 3000 ரூபாங்கிறது சாதாரண பணம் இல்லைப்பா. அவள் கோச்சுக்கிறதுலேயும் வந்து ஒரு அர்த்தம் இருக்குப்பா. இது ஏன் தப்பு தான்ப்பா. அவள் மேலே நீ கோச்சுக்கிறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லைப்பா. அவளை கோச்சுக்காதப்பா நீ. உங்களை யாரப்பா கரண்ட் பில் கட்ட போக சொன்னது? எதில் போனீங்க, பஸ்லையா போனீங்க? இல்லைப்பா, நான் நடந்தே தான்ப்பா போனேன். சரிப்பா விடுங்கப்பா, அவள் எதில் பேசிகிட்டு இருக்கான். இனிமேல் நீங்கள் இந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம், அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன்.
நீங்கள் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுங்க, அது மட்டும் போதும். சரியா, உடம்ப பார்த்துக்கோங்க. இனிமேல் என்ன இனிமேல், இப்போ கொடுத்த 3000 வந்து எங்கேயோ தொலைச்சிட்டு வந்திருக்காரு. கேட்டாக்கா இளநீர் கடை கரண்ட் பில்லு மைக்கடிச்சு கொடுத்தான்னு சொல்கிறாரு. படிக்க போகிற பிள்ளைங்களை வந்துட்டு ஸ்கூல்லேருந்து கூட்டுட்டுவான்னு சொன்னால் கூட அதுக்கு கூட முடியல, வெயிலாக இருக்குது, தலை சுற்றுதுன்னு சொல்கிறாரு. த பக்கத்தில் இருக்க கரண்ட் பில் ஆஃபீஸு, அங்கே போய் பில் கட்டிட்டு வர சொன்னால் பணத்தை தொலைச்சிட்டு வந்து உட்காந்துட்டுருக்காரு. இனிமேல் எல்லாம் என் தலையெழுத்து எல்லாத்தையும் நானே பார்க்கணும். பிள்ளைங்கள போய் கூட்டிட்டு வரணும், உங்களுக்கு பொங்கி கொட்டணும், கடை கண்ணிக்கு போகணும், எல்லாம் நான் தான் பார்க்கணும். எல்லாம் என் தலையில் எழுதியிருக்கு. இதெல்லாம் கட்டிக்கிட்டு நான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவஸ்தப்பட போகிறோம் தெரியல. வாங்க சம்பந்தி, வாங்க. நல்லா இருக்கீங்களா? அடடா அப்பாவா, என்னப்பா இது இப்படி வேகாத வெயிலில் வந்திருக்கீங்க, முகமெல்லாம் வேர்த்து இருக்கு. ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்திருக்கலாமே. நம்ம வீடு இதோ பக்கத்தில் இருந்து அங்கேருந்து வரத்துக்கு என்ன, ஒரு 50 ரூபா தானே கேட்பான். இப்போ பாருங்க, வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்கிறீங்க. இருங்க, கொஞ்சம் இருங்க, போயிட்டு குடிக்கிறது ஏதாவது ஜில்லுன்னு கொண்டு வரேன். ஏன் அர்ஜென்ட் பார்க்குறியா? ஆ, 10 நிமிஷமாக வெளியில் நின்றுட்டு இருக்கேன். நடந்தது எல்லாத்தையும் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன பேசுகிற நீ? மாமனார் பாவம் மட்டும் மரியாதை இல்லாத மாதிரி பேசிட்டுருக்க, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசுகிறவரை. ஆ, இதே இவர் ஒன்று அடிச்சிருந்தா சும்மா இருந்திருப்பேன் நீ? ஆ, போலீஸெல்லாம் போயிருந்துக்க மாட்டேன். இல்லை இவர் பேசியிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? அப்போவும் நீ போலீஸில் பேர்ந்துருப்பேன். இப்போ நான் ஒன்று அடிச்சிருக்கேன், என்ன செய்ய போகிறேன்? போலீஸில் போகிறியா? போ, போலீஸுக்கு போ. எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இப்போ என்ன நடந்து போச்சு? 3000 ரூபா பில்லு அவர் எடுத்து போகிற தொலைச்சிட்டார், அவ்வளோதானே? அதுக்கு ஒரு விசாரணை கமிஷனே வைக்கிறவர. அம்மா ஈஸ்வரி, நீ இவர் மாமனாரை பார்க்க வேண்டாமா? ஒரு மனுஷனாக பார்க்கக்கூடாத. பாவம், இந்த வேகாத வெயிலில் பில்லு கட்டணும்னு ஈபிஆவை சொல்லி போயிட்டு வேர்த்து விறுவிறுக்க வந்திருக்காரு. அப்புறம் உட்காந்து தண்ணி கொடுத்து ஆசுவாசப்படுத்தாம 3000 ரூபா தொலைச்சிடான்னு கண்டபடி பேசிகிட்டு இருக்கேன். பார் ஈஸ்வரி, உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், நம்ம வீட்டில் தான் இருக்கான் இல்லையா? அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா, அவன் அந்த மாதிரி என்னை படுத்தினா எனக்கு எவ்வளோ மனசு பாடுபடும். அப்படித்தானே இவருக்கும் பட்டிருக்கும்? பாவம், பேசாத பேச தெரியல அவருக்கு. உன் மேலே அவ்வளோ ஆசைம்மா, அவரை நீ எப்படி ட்ரீட் பண்ணும், இப்படியா கலங்க வைக்கிறது? இதே 3000 நீ தொலைச்சிருந்தா இவர் உன்னை இப்படியா ட்ரீட் பண்ணியிருப்பார்? உன்னை உட்கார வச்சு தண்ணி கொடுத்து உன்னை ஆசுவாசப்படுத்தியிருப்பார், உன்னை அமைதிப்படுத்தியிருப்பார். அதுதாம்மா உன் மாமனை. ஒன்று புரிஞ்சுக்கோ, இப்போ நீ சௌக்கியமாக இருக்கியே இவ்வளோ பெரிய பங்களாவில் யாரால் வந்தது? ஆ, இவரால் வந்ததுமா? இவர் கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டின வீடு இது. இவர் நினச்சிருந்தானா இந்த வீடு மாறியெல்லாம் வாடகைக்கு விட்டு சௌக்கியமாக இருந்திருக்க முடியாதா? பெரிய லெவலில் இருந்திருக்க முடியாதா? இல்லையே. ஏன், உங்களோட இருக்கணும், மாப்பிள்ளையோடு இருக்கணும், குழந்தைங்களோட இருக்கணும்னு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு உட்கார்ந்துருக்காருமா, இவர் இப்படியா பேசுறது? ஆ, மாப்பிள்ள மனைவியை அனுசரித்து போக வேண்டியது அவசியம்தான். ஆனால் எப்போ கண்டிக்கணுமோ அப்போ கண்டிக்கணும், அப்போ தான் வாழ்க்கை சக்கரம் நல்லா ஓடும். அதை புரிஞ்சு நடந்தாங்க சம்பந்தி. மருமகளுக்கு அனுசரித்து போகணுங்கிறது சரிதான், தப்பு கிடையாது. அதுக்காக உங்கள் சுயமரியாதை இழக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உங்கள் சுயமரியாதைக்கு ஒரு அவமரியாதை வந்தால் அதை எதிர்த்து நிற்கணும். சரியா ஈஸ்வரி, நான் உனக்கு சொல்ல விரும்புறது ஒன்று தான். பெரியவங்களோட சொத்தெல்லாம் அனுபவிச்சிருந்த உங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்க தெரியணும். குறைந்தபட்ச மனிதாபிமானத்தோட நடந்துக்கணுமா? இதுதான் நான் உனக்கு சொல்ல விரும்புறது. சரிங்க சம்பந்தி, அப்போ நான் கிளம்பட்டுமா? போயிட்டு நான் வரேன்.